ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் வாரம் ஞாயிறு. வாழ்வு தரும் உணவே வாழும் எங்கள் உறவே, வாழ்வு தரும் உணவே வாழும் எங்கள் உறவே, வானத்தின் இன்று இறங்கிய உணவே, வானத்தின் இன்று இறங்கிய உணவே, உமக்காக எந்த உள்ளம் ஏங்குதே, உம் தெய்வீக திருவிருந்தை நாடுதே, உமக்காக எந்த உள்ளம் ஏங்குதே, உம் தெய்வீக திருவிருந்தை நாடுதே, வாழும் வாரும் இயேசுவே என்னில் வாருமே, வாழும் இந்த நெஞ்சிலே அமைதி தாருமே, வாழும் வாரும் இயேசுவே என்னில் வாருமே, வாழும் இந்த நெஞ்சிலே அமைதி தாருமே, வாழ்வு தரும் உணவே வாழும் எங்கள் உறவே, வாழ்வு தரும் உணவே வாழும் எங்கள் உறவே, யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவசனங்கள் 24-35 முடிய. இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டம் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அருமடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிடமகன் உங்களுக்கு கொடுப்பார், ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிருந்து உணவருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளதல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்று நமக்காக மறையுறை சிந்தனையை வழங்குபவர் அருட்பணி ஜான் பீட்டர், தூய பிரான்சிஸ் அலேசியார், மறைபரப்பு சபை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலம் 18வது ஞாயிறின் வழிபாட்டின் சிந்தனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். சர்க்கரை நோயாளி ஒருவர் டாக்டரிடம் செல்ல, டாக்டர் அவரிடம், 2 கப் சாதம் மட்டும் சாப்பிடுங்கள் என்றார். அவர் டாக்டரிடம், இந்த 2 கப் சாதத்தை எப்போது சாப்பிடுவது, சாப்பிடுவதற்கு முன்பா அல்லது சாப்பிட்ட பிறகா என்று கேட்டாராம். அவருடைய பசியோ யானை பசி. 2 கப் சாதம் அவருக்கு சோளப்பொறி சாப்பிடுவது போல், யானை பசிக்கு சோளப்பொறி கட்டுப்படியாகுமா?
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல்வேறு பசிகள் மனிதரை வாட்டி வதைக்கின்றன. பசி வந்தாலே மானம், குலம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாமை, காதல் ஆகிய பத்தும் பறந்துவிடும். இஸ்ரேல் மக்களுக்கு பாலை நிலத்தில் பசி வந்தவுடன் பத்தும் பறந்துவிட்டன. அதாவது கடவுளுடைய 10 கட்டளைகளும் பறந்து போய்விட்டன. எஞ்சி இருந்தது அவர்களுடைய வயிறும் வயிற்று பசியுமே. பாலை நிலத்தில் பட்டினி கிடந்து சாவதை விட எகிப்து நாட்டில் வயிறார உண்டு அடிமைகளாக வாழ்வதையே விரும்பினார்கள். கடவுளும் அவர்களுக்கு மன்னா என்ற அற்புத உணவை வானத்திலிருந்து உணவாக அளித்தார். இன்று புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளரும் புதிய மோசேயுமாகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு அற்புதமான முறையிலே உணவளிக்கின்றார். யூதர்கள் தங்கள் முன்னோர்கள் உண்ட மன்னா என்ற உணவை நினைவு கூர்ந்தனர். இந்நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு என்று எண்ணினார்கள். ஆனால் கிறிஸ்து நிகழ்த்திய நிகழ்ச்சி முற்றிலும் வேறுபட்டது. அழிந்து போகும் உணவுக்காக அலையாமல் அழியாத உணவையே தேடிட அவர்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். அவர்தான் நிலைவாழ்வளிக்கும் உண்மையான உயிருள்ள உணவு என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் இன்றைய நற்செய்தி மூலமாக. இயேசு யூதர்களிடம், என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவர்களுக்கு என்றுமே தாகம் இராது. யோவான் எழுதிய நற்செய்தி 6:35 வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். அவற்றை சமாரிய பெண்ணிடமும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது என்று கூறினார். யோவான் நற்செய்தியிலே 4:14 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். நாம் நமது பசியையும் தாகத்தையும் தணிக்க நாயாக அலைகிறோம், மாடாக உழைக்கிறோம், ஈடாக இழைக்கிறோம். ஆனால் நம் பசி தீரவில்லை, தாகம் தணியவில்லை, மாறாக அவை பன்மடங்கு கொழுந்துவிட்டு எரிகின்றன. ஆகாய் இறைவாக்கினர் வழியாக இறைவன் கூறுவது போல, நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள் ஆனால் உங்கள் வயிறு நிரம்பவில்லை, நீங்கள் குடிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் நிறைவடைவதில்லை, ஆடை அணிகிறீர்கள் ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். நமது இதய தாகத்தை தணிக்க வல்லவர் இயேசு ஒருவரே. நிலைவாழ்வு பெற்ற கடவுளுக்கு ஏற்புடைய செயலை நாம் செய்ய வேண்டும். கடவுளுக்கு ஏற்ற செயல் என்பது அவருடைய மகனில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நற்கருணையை நம்பிக்கையின் மறைபொருள். நற்கருணையை நாம் இயேசுவின் உடல் என்று உட்கொண்டால் மட்டும் போதாது. நற்கருணையில் உள்ள இயேசுவை நம்பி அவரிடம் சரணடைய வேண்டும். மனிதன் அதிகமாக துன்புறுவது மனக்கவலையாலும் மன அழுத்தத்தாலும் மட்டுமே. மற்ற எல்லா நோய்களுக்கும் மருந்து உண்டு. ஆனால் மனக்கவலையை போக்க வல்ல ஒரே மருந்து கடவுளிடம் சரணடைவது மட்டுமே. நற்கருணையின் பேழை முன் அமர்ந்து ஆண்டவரை உற்று நோக்கும்போது ஆண்டவர் நம் ஆசைகளை மடைமாற்றம் செய்கின்றார். சிற்றின் 10 பேரின்பத்திற்கு அழைத்து செல்கின்றார். இன்றைய 2 வாசகத்திலே பவுலடியார் கூறுவது போல, பாவ நாட்டங்களை ஏமாந்து அழிவுறும் நமது பழைய இயல்பை கலைந்துவிட்டு உண்மையிலும் நீதியிலும் படைக்கப்பட்ட புதிய இயல்பை கிறிஸ்து நமக்கு அளிக்கின்றார். எனவே இறையேசுவில் பிரியமானவர்களே, கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொள்வோம். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பார்ப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
ஆண்டவரே.